ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்ய செய்ய யோஜி சேட்டு எக்ஸாமினேஷனில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸோ அதில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது எந்தெந்த டாபிக்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்து மேஜராக படிக்கும்போது நீங்கள் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணியிருக்கணும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எது மேஜராக எடுத்து படிக்கணும் அப்படின்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரி ஏன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லேயே உங்களுக்கு ஒரு சாப்டர்லருந்து அதிக மார்க்ஸ் வரக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்திங்கன்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைமென்ஷனல் த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ் இருக்குது சிம்பிள் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர் இருக்குது ரிஜிட் டொட்டேட்டர் இருக்குது அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது ஸோ இந்த ஃபோர் கண்டென்ட்லேருந்து உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் பேப்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதில் ஃபோர் மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு கண்டென்ட்லேருந்து நாலு கொஷின்ஸ் கம்பல்சரி இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வருது ரிப்பீட்டட் கான்செப்ட்லேருந்து கொஷின்ஸ் வருது அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவான்ண்டம் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் மேக்ஸிமம் குவான்டம் கெமிஸ்ட்ரியை தரவு பண்ணீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் தேரி குரூப் தேரிங்கிறது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சிம்பிள் கான்செப்டான பாயிண்ட் குரூப் வச்சு கூட கொஷின்ஸ் கேட்குறாங்க லாஸ்ட் டைம் கூட பார்த்திங்கன்னா சிஸ் டைக்ளோரயத்திலின் ட்ரான்ஸ் சிடிவி சிடிவிசிடி வச்சு பாயிண்ட்டு எல்லாம் கூட கேட்குறாங்க ஸோ ஈஸியாக உங்களால் குரூப் தேரியில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தெர்மோடனிஸ் இது வந்து பெரிய சாப்டர் இதுல ரெண்டு டிவிஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் தெர்மோடம் இன்னொன்னு ஸ்டார்டிகல் தெர்மோடனமிஸ் இந்த ஸ்டாடிகல் தெர்மோடனமிஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்லேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் ரொட்டேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் வைப்ரேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் ஸோ அந்த சாப்பிட்டர்ல இருந்து ஒரு போர் மார்க் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் போஸ் ஆன்ஸ் ஆன்ஸ்னு சொல்லுவாங்க சோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் ஃபோர் மார்க் உங்களுக்குனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் உங்களுக்கு டூ டூ த்ரீ கொஸ்டின்ஸ் வரும் ஸோ டென் மார்க்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டாட்டடிகல் தெர்மோனிமிஸில் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கப்புறம் தெர்மோடானிம்ஸ் தெர்மோனிம்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்குது செகண்டாக இருக்குது தேர்ட்டில் இருக்குது அப் டூ தெர்மோ கெமிஸ்ட்ரி வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது தென் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் கெமிக்கல் கைனடிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் அதுவே கொலிஷன் தேரி சிம்பிள் கொலிஷன் தேரி ஆர்கனிஸ் ரியாக்ஷன் தேரி லிண்டர்மேட் தேரி இல்லைனா சம்டைம்ஸ் கேட்டலைசிஸ் ரியாக்ஷன்ஸ் கூட கேட்குறாங்க ஆசிட் பேஸ் கேட்டாலிசிஸ் என்சைம் கேட்டாலிசிஸ் அந்த ரிலேட்டடாக கூட உங்களுக்கு கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்கு வித் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஆல்சோ எலெக்ட்ரோ கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்டன்ஸ் மோலர் கண்டக்டன்ஸ் பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆக்ஸிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு உங்களுக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஒரியன்டாக பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டென் மார்க்ஸ் கேட்குறாங்க ஸோ அப்போ கைனெட்டிக்ஸில் டென் மார்க்ஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் டென் மார்க்ஸ் கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாலிஸ்டேட் சாலிஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன யூனிட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் யூஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஒரேண்டட் தான் சாலிஸ்டேட்டில் கொஷின்ஸ் வருது சம்டைம்ஸ் டென்சிட்டி யூஸ் பண்ணுறாங்க மாஸ் கேட்குறாங்க அவகட்டுற நம்பர்ஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு ரேடியஸ் கேட்குறாங்க டயோமீட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் இல்லைன்னா பிராக் இக்குயஷன்ஸ் மோஸ்ட்லி ப்ளாக் இக்குயஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரிலேட்டடாக சாலிஸ்டேட்லேருந்து வரும் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சிஎஸ்ஆர் படிக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெட்ரோஸ்கோபியில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஃபிசிக்கல் ஸ்பெட்ரோஸ்கோபோப்பிலேயே உங்களுக்கு கொஷ்டின்ஸ் வரும் ரெண்டாவது ஸ்பெட்ரோஸ்கோபி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் இன்ஆர்கானிக் ரிலேட்டடாகவும் நீங்கள் படிப்பீங்க ஆர்கானிக் ரிலேட்டடாகவும் படிப்பீங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டாகவும் படிப்பீங்க அப்போ சிஎஸ்ஆர் படிக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெட்ரோஸ்கோப்பில் ஃபுல் ஃபோஸ்டாக இருங்க ஸோ உங்களுக்கு அது உங்களுக்கு மூணு டாபிக் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் பாலிமர் கெமிஸ்ட்ரி பாலிமர் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தியரட்டிக் பாலிமர் கொஷின்ஸ் வருது இல்லைனா கைனடிக்ஸ் ஆஃப் பாலிமியர்ஷன் வருது இல்லை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆவரேஜ் வெயிட் ஆவரேஜ் அப்படிங்கிற உங்களுக்கு ப்ராப்ளம் யூஸ் பண்ணுற பாலிமர் கொஷின்ஸும் வருது ஸோ அப்போ உங்களுக்கு ரெண்டு பாலிமர் கொஷின்ஸ் ஒன்று ஃபோர் மார்க் ஒரு டூ மார்க்னு உங்களுக்கு கம்பல்சரியாக பாலிமிரில் இருந்துடும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் டேட்டா அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன் மீடியம் மோடு கண்டுபிடிக்கிறது டிவியேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் டிவியஷன்ஸ் வேரியேஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஜஸ்ட் மேக்ஸ் ஓரியன்ட் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு டேட்டா அலிசிஸில் வருது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஐசோத்தம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான அப்சாப்ஷன் ஐசோத்தம் அப்சாப்ஷன் ஐசோத்தம் இல்லை லேங்மீரோ பெட்டு கிஃப்ட்ஸு ஸோ அந்த ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு மார்க் கொஷின்ஸ் வருது ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்லிபிரியா கொஷின்ஸ் வரும் அயானிக் ஈக்லிபிரியா கெமிக்கல் ஈக்லிபிரியா இல்லை ஃபேஸ் ரூல் இந்த ரிலேட்டடாகவும் இல்லை காலிக்கட்டி ப்ராப்பர்ட்டிஸு சொல்யூஷன்ஸ் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு சம்டைம்ஸ் கொஷின்ஸ் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ மேக்ஸிமம் இதுலேருந்து தான் உங்களுக்கு பார்ட் பிலையும் பார்ட் சிலையும் ரெண்டுமே கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ கொஷினுடைய வெயிட்டேஜை பொறுத்து கொஞ்சம் சிம்பிள் கொஷின்ஸ் எல்லாமே பார்ட்டு பியில் இருக்கும் இல்லை அப்படின்னா பார்ட் சியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் ஒன் ஃபோர்த் நெகட்டிவ் மார்க் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் பியில் நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பு பண்ணிங்க உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க பார்ட்டு சி ஃபோர் மார்க் கொஷின்ஸ் நீங்கள் ஒரு கொஷின்ஸ் ராங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் நெகட்டிவ்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ நீங்கள் மேக்ஸிமம் எடுத்து படிக்க வேண்டிய சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் சிக்ஸ் சாப்டர் ஞாபகம் வச்சிங்க ஸோ இதிலிருந்து உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு கொஷின் பேப்பர் செட் பண்ணவே முடியாது ஸோ அப்போ இந்த சிக்ஸ் சாப்டர்ஸ் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நியர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ரெண்டு சப்ஜெக்ட் மேஜர் எடுத்து படிக்கிறவங்க இன்னார் அண்ட் அண்டு ஃபிசிக்கல் இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்து மேஜர் எடுத்து படிக்கிறவங்க நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் சாப்டர்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கணும் சப்போஸ் இல்லை சார் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபுல் சாப்பிட்டே படிச்சுட்டு கூட அந்த சொல்யூஷன்ஸ் சொல்யூன்ஸ் படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஸோ அப்போ நீங்கள் மேஜராக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரி குரூப் தீரி ஸ்ட்ராட்டிக தெர்மோடானிம்ஸ் தெர்மனிமிஸ் கைனடிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஸோ இந்த ஆறு சாப்டர் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோஸ்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆறு சாப்டர் அண்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணுறது எந்த மாதிரி புக்ஸை நம்ம படித்தோம்னா ஈஸியாக சிஎஸாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த புக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ